நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த சரணாகதி தத்துவத்தை பற்றி பேச போகிறோம். இந்த சரணாகதி தத்துவங்கிறது ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக பேசுகிறது ஒரு தத்துவம். அதாவது பக்தி மார்க்கத்தோட உச்சநிலையாக கூட இதை தான் சொல்கிறாங்க. பொதுவாக நம்பிக்கையை ஆதாரமாக வச்சுக்கிட்டு செயல்படுறது தான் அந்த சரணாகதிங்கிறது. ஏன் சரணாகதி அடையணும், எதுக்காக சரணாகதி அடையணும் அப்படின்னு நம்ம கேட்க ஆரம்பித்தோம்னா அங்கே வந்து நம்பிக்கை வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்பிக்கை உறுதி பெறாத நிலைமையில இங்கே சரணாகதி கூட ஏற்படாது. அதனால் எந்த கேள்வியும் கேட்காமல் சரணடைஞ்சால் தான் இங்கே சரணாகதி ஏற்படுறதுக்கு சாத்தியம் கூட இருக்குது. ஒரு தடவை திருப்பூர் போயிருந்தப்ப அரவிந்தண்ணாயோட பக்தர்கள் கொஞ்சம் பற்றிட்ட நம்ம பேசுகிற மாதிரி வந்துச்சு. அந்த பெண் பக்தர்கள் வந்து கொஞ்சம் பேர் அவங்களோட கருத்தை சொன்னாங்க. அதாவது அவங்களுக்கு தீய உணர்வு எதனாவது ஏற்படுறப்ப நாங்கள் வந்து அதை எல்லாத்தையும் அன்னைக்கிட்ட ஒப்படைச்சிருவோம், அன்னை வந்து எங்களோட தீய உணர்வெல்லாம் சரி செஞ்சுருவாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நம்மளுக்கு வரக்கூடிய உணர்வு வந்து நம்மக்கிட்டேருந்து ஏற்பட்டாலும் அதை ஒன்றும் நம்ம நம்மளாக கொண்டு வரல, அது நம்மளை அறியாமல் தான் ஏற்படுது. உண்மையில் மோசமான தீய உணர்வு எதுவும் நம்மளுக்கு ஏற்படக்கூடாதுன்னு தான் நம்ம திட்டமிட்டிருப்போம். இருந்தாலும் நம்மளோட விருப்பத்தையும் மீறி நம்மளுக்குள்ளார தீய உணர்வு கூட வந்துடலாம். நம்மளுக்குள்ளார ஏற்படுற அந்த உணர்வுக்கெல்லாம் நம்மளே தான் பொறுப்பு அப்படின்னு நம்ம தவற அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பாருங்கள், ஒரு சினிமாவில் நடிக்கிறதா நம்ம வச்சுக்குவோம். டைரக்டர் வந்து நம்மக்கிட்ட கோபத்தை வெளிக்காட்டுறபடியோ இல்லை பயத்தை வெளிக்காட்டுறபடியோ நடிக்க சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம். அப்போ வந்து நாம் வந்து நம்மளாவே கோபத்தையோ பயத்தையோ கூட வெளிக்காட்ட முடியுது. ஆனால் நம்மளுடைய யதார்த்த வாழ்க்கையில் பார்த்தா நாம் வந்து நம்மளோட உணர்வுகளை நம்மளாக முயன்று வெளிப்படுத்துறது கிடையாது. நம்மளோட உணர்வு எல்லாமே நம்மளை அறியாமல் தான் இந்த இடத்துல வருது. ஆனால் நம்மளை அறியாமல் ஏற்பட்ட உணர்வுகளை வந்து நம்ம வந்து என்னவோ நம்மளாக ஏற்படுத்திய உணர்வாக எடுத்துக்கிறோம். அதனால் அதை சீரமைக்கிற பொறுப்பு கூட நம்ம எடுத்துப்படுறோம் அந்த இடத்துல. அப்படி சீரமைக்கிற பொறுப்பை நம்ம எடுத்து காட்டி போனால் என்ன ஆகும் பாருங்கள். ஒரு தடவை ஒரு அன்பர் ஒருத்தர் ஒரு பிரச்சனையை சொல்லி தீர்வுக்காக நம்மகிட்ட வந்தார். அதாவது எனக்கு வந்து ரொம்ப சுலபமாக கோபம் ஏற்பட்டுருதுங்க ஐயா, ஆனால் அதை கட்டுப்படுத்துறது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. கோபப்படுறது எனக்கு சுலபமாக இருக்குது, கட்டுப்படுத்துறது ரொம்ப கடினமாக இருக்குது. எப்படி கோபத்தை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது, இந்த மாதிரி அவர் கேட்டார். இதை பற்றி நம்ம அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு வந்தோம். உங்களுக்கு இப்போ சுலபமானது எது, கடினமானது எது? கோபப்படுறதும் சுலபம்னு சொல்கிறீங்க, கட்டுப்படுத்துறது கடினமானதுன்னு சொல்கிறீங்க. கடினமானதை செய்கிறது சிரமமாக இருக்கிறது நியாயம்தான், ஆனால் இந்த சுலபமானதை செய்கிறது ரொம்ப ஈஸி தானே உங்களுக்கு. அதனால் நீங்கள் கடினமானதை ஒன்றும் செய்ய வேண்டாம், இந்த சுலபமானதை மட்டும் செய்யுங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் கோவப்பட்டு காட்டுங்க பார்ப்போம். நீங்கள் இன்றைக்கி வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் என்கிட்ட கொஞ்சம் கோபமாக இருந்து பாருங்களேன், அதை எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது நம்ம வந்து எந்த உணர்வையும் நம்மளால் பிடிச்சு வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி. உண்மையில் இந்த நம்மளோட உணர்வுகளோட ஆயுள் பார்த்தோம்னா எல்லாமே அரை வினாடி நேரம் தான் இருக்குது. அது எல்லாமே நல்ல உணர்வாக இருந்தாலும் சரி, தீய உணவாக இருந்தாலும் சரி, அதோடய ஆயுள் ஜஸ்ட்டு ஒரு அரை வினாடி தான். இதெல்லாம் தானாக தோணி தானாக அப்படியே மறைஞ்சு கூட போயிடுது. அதை சீரமைக்கிற பொறுப்பு எதையும் நம்ம எடுத்துக்கிறது மூலமாக தான் அந்த உணர்வுகளுக்கு நம்ம அப்படியே உயிர் கொடுத்து அப்படியே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்மளோட உணர்வு எல்லாத்தையும் அன்னைக்கிட்ட ஒப்படைச்சி அந்த அன்னையே வந்து அந்த உணர்வை எல்லாம் சீரமைக்க சொல்கிறதுக்கு பதிலாக நமக்கு ஏற்படுற அந்த உணர்வு எல்லாத்தையும் அன்னையோட அருளால் ஏற்படுறதா கூட ஏன் நம்ம எடுத்துக்கக்கூடாது? நமக்கு நல்ல சிந்தனையும் நல்ல உணர்வும் ஏற்படுறப்ப நம்ம வந்து அதை வந்து நம்ம அன்னை ஏற்படுதே எடுத்துக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி அறிவுக்கு தகுந்த ஒரு ஆபாசமான ஒரு உணர்வு நம்மளுக்கு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நம்ம எப்படி எண்ண மாட்டோம். அந்த உணர்வுகளை என்னவோ நம்மளே ஏற்படுத்திக்கிட்டதாக தான் ஒரு குற்ற உணர்ச்சி இந்த இடத்துல நம்மள்கிட்ட வந்துடுது. உண்மையில் எந்த உணர்வும் வந்து நம்ம ஏற்படுத்துறது கிடையாது, நம்மளோட இயல்புக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த உணர்வெல்லாம் தானாக தான் வருது. இந்த மாதிரி தானாக ஏற்பட்ட உணர்வு எல்லாமே தானாக கூட அப்படியே மறைஞ்சு கூட போயிடுது. அதை ஒன்றும் நம்ம அப்புறப்படுத்த வேண்டிய தேவையெல்லாம் கூட கிடையாது. இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த சரணாகதி தத்துவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ தானாக வர உணர்வுகளை வந்து நாம் வந்து நாம்ளாக விரும்பி அங்கீகரித்து அதை கையில் எடுத்துக்கிட்டு செயல்படுறோன்னு வச்சுக்கோங்க,
அந்த உணர்வுகளால் நம்மளுக்கு பாதிப்பு கூட வந்துடுது. அப்படி அதை வந்து நம்ம செயலுக்காக அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அது எல்லாமே உயிர் பெறாமல் அப்படியே அழிஞ்சு கூட போயிடுது கொஞ்சம் நேரத்தில். உங்களுக்குள்ளார ஏற்படுற நல்ல உணர்வும் தீய உணர்வும் அப்படியே அன்னையே ஏற்படுத்தியதாக ஏற்றுக்கிட்டாலும் சரிதான், இல்லை அது தானாக ஏற்பட்டதாக எடுத்துக்கிட்டாலும் சரிதான், மொத்தத்தில் எல்லாமே ஒன்று தான். மொத்தத்தில் அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து பொறுப்பை எடுத்து உரிமை கொண்டாடக்கூடாது. நம்ம பொறுப்பை எடுத்துக்காத பட்சத்தில் தானாக ஏற்பட்ட எல்லாமே தானாகவே அப்படியே மறைஞ்சி போயிடுது, தானாக தீர்வும் கூட வந்துடுது. பொதுவாக எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, புறத்தோல் நிகழ்கிற நிகழ்ச்சி எல்லாத்தையும் இறைவனே ஏற்படுத்திதான் ஏற்றுக்கிறது தான் சரணாகுதுன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு யாராச்சும் கேடு விளைவிச்சு போடலாம், இல்லை நம்மளோட பொருளை அபகரிச்சுட்டு போயிடலாம். இதை வந்து இறைவன் ஏற்படுத்திய செயலாக இல்லை இறைவன் வழங்கிய பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளதான் சரணாகுதுன்னு எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது ரொம்ப ரொம்ப தவறு. இது சரணாகுதியே கிடையாது, இது சரணாகுதி தத்துவம் இல்லை, இதுதான் சோம்பல் தத்துவம்னு சொல்கிறது. நடப்புகளை வந்து சீரமைக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் கடமைப்பட்டவங்கள தான் அந்த இடத்துல இருந்துகிட்ருக்கோம். நம்மளோட செயலை திட்டமிட்டு முயற்சியோட செயலாற்றி நம்ம நல்லா சிறப்பாக அதை செய்யணும்னு கடமைப்பட்டிருக்கோம். நல்ல செயலை ஈடுபடுறதுக்கும் தீய செயலிலிருந்து விடுபடுறதுக்கும் நம்ம கடமைப்பட்டிருக்கோம். இப்போ கோவையை சேர்ந்த லாயர் ஒருத்தர் தன்னோட குழந்தை குட்டிங்களோட பொண்டாட்டியோட அப்படியே விஷம் சாப்பிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்ட செய்தி ஒன்று பத்திரிக்கையில் வந்துச்சு. தற்கொலை செய்ய வேண்டிய காரணத்தை எழுதி வச்சுட்டு அவர் செத்து போயிட்டார். தனது தற்கொலைக்கு காரணம் கடன் தொண்டில் தான் எழுதி வச்சிருந்தவர், அப்படி கடன் வாங்கியதுக்கு ஒரு வினோதமான காரணத்தையும் கூட எழுதி விட்டார். நான் கடன் வாங்கியதுக்கு காரணம் எல்லாம் திருப்பதி வெங்கடாஜலபதி தான் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுவிட்டார். எனது கஷ்டத்துக்கெல்லாம் இறைவன் தான் காரணம், ஒரு பேச்சுக்காக கூட இதை சொல்லியிருக்கல, இதை வந்து ஒரு மரண வாக்கு மூலம் மாதிரியே எழுதி வச்சுவிட்டு தன்னையும் தன்னோட அன்பு குழந்தைகளையும் பொண்டாட்டியும் கூட அவர் அப்படியே அழிச்சிக்கிட்டார். புற செயலையெல்லாம் இறைவன் செயலாக ஏற்றுக்கிற மனோபாவம் தான் நம்மளோட பொருளாதார பிரச்சனைக்கும் இந்த மாதிரி பின்தங்கிய நிலைக்கும் காரணமாக இருக்குது. புற செயல் எல்லாமே நம்மளோட தொடர்பு கொண்டது, அதில் நம்மளோட பங்களிப்பு இருக்க தான் செய்யுது. அதில் நமக்குரிய பங்கை நம்ம சரியாக செய்யாட்டி போனால் நம்ம வந்து நம்ம கடமையிலிருந்து கூட இல்லை பொறுப்பில் இருந்தால் கூட விலகி போயிடுற மாதிரி தவறிட்டவங்களாக ஆகிடுறோம். ஆனால் நம்மளோட அக உணர்வு வந்து அந்த மாதிரி கிடையாது. அங்கே வந்து நம்ம எந்த பொறுப்பையும் எடுத்துக்க தேவையே கிடையாது. தேவையில்லாத இடத்துல பொறுப்பு எடுத்துக்கிறதுனால தான் நம்மளோட பிரச்சனையெல்லாம் ரொம்ப சிக்கல் மிகுந்ததாக ஆகிப்படுது. எங்கே பொறுப்பை எடுத்துக்கணுமோ அங்கே பொறுப்பை எடுத்துக்காமல் நடந்துக்கிட்டு, எங்கே பொறுப்பை எடுக்கக்கூடாதோ அங்கே போய் பொறுப்பை எடுத்துக்கிட்டு ரொம்ப குழப்பத்தில் போயிடுறோம் நம்ம. இப்போ சரணாகதி அப்படிங்கிறது அக உணர்வு எல்லாத்தையும் இறைவன் கொடுத்தே ஏற்றுக்கிறது தான், அதுதான் சரியான விளைவை கூட கொடுக்கும். நம்மளுக்கு ஏற்படுற உணர்வுகளில் வந்து நல்லது கெட்டதுன்னு கிடையாது, உயர்ந்து தாதுன்னு கிடையாது, அதை சீரமைக்க வேண்டிய கடமை ஒன்றுமே நம்மளுக்கு கிடையாது. இது மாதிரி தான் ஒரு கோவையை சேர்ந்து இன்னொரு அம்மா ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு அறிமுகமாயிருந்தாங்க. அந்த அம்மா வந்து ஒரு தடவை சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து முற்பிறவியில் ராமகிருஷ்ண பரமேஸ்வரோட நேரடி சிஷியாக இருந்ததாக எல்லாரும் கூட சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களே அறியாமலே பலவிதமான ஆன்மீக அனுபவங்கள் வந்து ஏற்பட்டுருக்கு. அவர் இந்த பிறவியில் வந்து தீவிரமான ஆத்ம சாதனை ஒன்றும் கூட செஞ்சது கிடையாது, இருந்தாலும் அவங்களுக்கு உயர்தரமான ஆன்மீக அனுபவங்கள்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அவருங்க வந்து ஒரு தடவை தொலைபேசியில் நம்மகிட்ட பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் ஏற்பட்டு வருது, அந்த அனுபவம் தான் அனுபவத்தோட சிகரம்னு கூட தோணுது, அந்த அனுபவம் ஏற்படுறப்ப என்னை வந்து நானே ஒரு தெய்வமாக கூட எடுத்துக்க தோணுது, அது என்னங்க ஐயான்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்கள்ட்ட நம்ம பேசுகிறதுக்கு நிகழ்ந்தது. அப்போ சொன்னோம், அம்மா உங்களுக்கு உள்ள இயல்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இது ஒன்றும் சராசரி மனித இயல்பு இல்லை, உங்களோட இயல்பு வித்தியாசமாக இருக்கிற காரணத்தினால தான் இந்த மாதிரி வித்தியாசமான அனுபவம் கூட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, சராசரியாக இருக்கிற மனுஷங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் ஒன்றும் தானாக ஏற்படாது, எதனாச்சும் பயிற்சி முயற்சி மேற்கொண்டால் தான் இந்த மாதிரியெல்லாம் ஒரு வினோதமான அனுபவம்லாம் உங்களுக்கு அடையிறதுக்கு கூட வாய்ப்பு கூட இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இல்லாமல் ஏதாவது பொறாமையோ இல்லை கோபமோ இல்லை எதனாச்சும் அருவறுப்பான உணர்வோ மற்றவங்க மாதிரி ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த உணர்வுக்கும் உங்களுக்கு ஏற்கனவே ஏற்பட்ட அந்த தெய்வீகமான உணர்வுக்கும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது.
எல்லா உணர்வுமே நம்மளோட முயற்சி இல்லாமல் தானாக தான் ஏற்படுது. இந்த மாதிரி தானாக ஏற்பட்ட உணர்வில் நல்ல உணர்வை பிடிச்சு வச்சுக்க வேண்டிய உரிமையோ இல்லை மோசமான உணர்வுகளை அப்புறப்படுத்த வேண்டிய கடமையோ நம்மளுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. தானாக ஏற்பட்ட எல்லாத்தையும் தானாக மறைஞ்சு போக அனுபவிக்க தான் இதில் சரியாக கூட இருக்கும். நல்ல உணர்வுன்னு சொல்லி அதை தக்க வச்சுக்க முயற்சிக்கிறதும் இல்லாட்டி மோசமான உணர்வுன்னு சொல்லி அதை அப்புறப்படுத்த முயற்சிக்கிறதும் ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அவருக்கு நம்ம புரிய வச்சோம். இந்த உணர்வு எல்லாத்தையுமே தங்கு தடை இல்லாத ஒரு பிரவாகமாக போகிறதுக்கு நம்ம மனோ இயக்கத்தோட இயற்கை அது. அந்த மாதிரி அந்த இயற்கையை இயங்க அனுபவிக்கிறது தான் இங்கே சரணாகதி தத்துவம்னு கூட நம்ம சொல்கிறோம். இந்த மனோ அனுபவத்தில் உயர்ந்த அனுபவம் தாழ்ந்த நில அனுபவம்னு சொல்லி எதுவுமே கிடையாது. அது எல்லாமே அப்படியே டோட்டலாக பிரவகிச்சுட்டு போக வேண்டிய தற்காலிக அனுபவமாக தான் இருந்துகிட்டு இருக்கணும். இந்த மாதிரி செயல்படும்போது தான் சரணாகதி தத்துவம் செயல்படுறப்போ தான் நம்மளுடைய அனுபவம் எல்லாமே அப்படியே ஒரு ஆறு மாதிரி அப்படியே பிரவாகமாக போயிட்டே இருக்குது. நம்மளுடைய மனோ அனுபவத்தை சீரமைக்கிற பொறுப்பை சுமந்துக்காமல் இருக்கிறது தான் உண்மையான சரணாகதி கூட ஆகும். நன்றி, வணக்கம்.